ಸ್ವಾಮೀ ನಮಗ. நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா ஏழு நாள் தவறாம ராத்திரி ஏழு மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். ஆறு நாள் சரிங்க சாமி, ஏழாவது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போ போறேன், நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கிற. போ போ. நான் போயிட்டு வரேன் சாமி. போ போ போ. இன்னைக்கு எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க, அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை பண்றேன். என்ன கிளம்பு கிளம்பு எல்லாரும். கருப்பு போட உட்காருமா? நான் மட்டுமா? விஜயா? ஆமாங்க. நீ தாசில்தார் பொண்டாட்டி தானே? உன்ன மட்டும் ஏன் இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது என்ற கண்ணுக்கு நீ நீளமா தெரியல, அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை சிறப்பு பூஜை பண்ணியே ஆகும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற. சாமி அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளி, குளிச்சிட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான், போ. சரிங்க. முன்னாடி ஷவருக்கு மேல இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூம்ல இருந்தே உன்னோட குளியல, அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். என்ன பாவிகளா, இந்த பாரு உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே, ஊர் ஜனத்தையெல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே, அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா எங்கிட்ட கொடுத்துட்டீனா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் உசுரோடு இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷ சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான் சொன்னாரு, நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷ மூதல எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம், எங்க மாற சாமியார்களை நீங்க பாத்துக்கோணும், அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன அழுகாத அழுகாத, பணம் பணம் பணம், 5 லட்சம் போ போ போ, எடுத்துட்டு வா போ. இனிமேல் சாமி தவிர எந்த ஒரு சாமியாரையும் தேடி போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அவன் கேட்ட 5 லட்சம் ரூபாயை கொடுத்துடலாங்க. 5 லட்சமா? என்ன அநியாயம்! நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவன் கேட்குற பணத்தை என்னால் கொடுக்க முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு அன்பானந்தா சுவாமியார் மட்டும்தான்.
ஹலோ இன்ஸ்பெக்டர், ஆசிரமத்தில இருந்து நான் அன்பானந்த பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க சார். கான்ஸ்டபிள், எல்லா கதவையும் மூடுங்க, அந்த ரூம் தரங்க. சரிங்கய்யா. இதெல்லாம் பேக் பண்ணி ஸ்டேஷனுக்கு எடுத்துடுவாங்க. சரிங்கய்யா. இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன? ஏய் பாமானந்தா நில்டா. கான்ஸ்டபிள் பையன் ஓடிப் போறாங்க. ஏய் சொல்றா பையன் சொல்றாங்க. காமிச்சிட்டாங்க. எவ்வளவு நாளா இருக்க? சொல்றா எங்கெல்லாம் உங்க ஆசிரமம் இருக்கு? என்ன விட்டுடுங்க சார். இன்னைக்கு சர்க்கஸ் கம்பெனி வேற செஞ்சது இப்ப யூஸ் ஆகுது. சார், நான் வேலைக்கு சேர்ந்து 4 மாசம் தான் சார். இன்னும் சம்பளம் கூட வாங்கல சார். எனக்கு ஒண்ணு விட்டுருங்க சார். யாருகிட்ட வேலை செஞ்சாலும் சாமியார்கிட்ட மட்டும் வேலை செய்யக்கூடாது.